இப்போ இந்த மஜ்லிஸில் நம்ம உட்கார்ந்திருக்கிறோம். சுபஹானல்லாஹ். இந்த மஜ்லிஸில் சிறப்பு ஏற்கனவே சொல்லப்பட்ட ஹதீஸ் தான், நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். அல்லாஹ்விடத்தில் சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் அங்கும் இங்கும் போய் வந்து கொண்டிருப்பார்களாம். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அவர்கள் எதுக்கு போய் வந்து கொண்டிருப்பாங்கன்னா, எங்காவது மக்கள் இவ்வாறு உட்கார்ந்து அல்லாஹுவை பற்றி பேசுகிறார்களா, அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்களா, சுவர்க்கத்தை பற்றி பேசுகிறார்களா, அதை கேட்கிறார்களா, நரகத்தை பற்றி அவர்கள் தங்களுக்கிடையில் கலந்துரையாடி நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்களா என்று தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு மஜ்லிஸை அவர்கள் பார்த்து விட்டால் அந்த மஜ்லிஸை சூழ அவர்கள் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க, அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், இருந்தாலும் அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியார்கள் இப்படி மஸ்ஜிதில் ஒன்று கூடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் அவர்கள் உன்னை பற்றி பேசிக்கொண்டு உன்னை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மலக்குகளிடம் கேட்கிறான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று. இல்லை, என்னை பார்க்காமலே இப்படி திக்ர் செய்கிறார்கள், என்னை பார்த்தால் என்ன செய்வார்கள் என்று கேட்கும்போது மலக்குகள் சொல்வார்கள், இன்னும் இன்னும் உன்னை பற்றி அதிகமாக பேசுவார்கள், அதிகமாக திக்ர் செய்வார்கள். வேற என்ன செய்கிறார்கள், அவர்கள் இப்படி கூடி உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறார்கள். சுவர்க்கத்தை இந்த மக்கள் பார்த்திருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் இவர்கள் கேட்டதை வைத்து நம்பிக்கையின் அடிப்படையில் சுவர்க்கத்தை கேட்கிறார்கள். சுவர்க்கத்தை பார்த்தால் என்ன பண்ணுவார்கள், சுவர்க்கத்தை பார்த்தால் இன்னும் அதிகமாக உன்னை நெருங்கி வருவார்கள், உன்னிடம் சுவர்க்கத்தை அதிகமாக கேட்பார்கள். வேறு ஏதாவது இவர்கள் செய்கிறார்களா என்று கேட்கும்போது மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ் இவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மலக்குகளை பார்த்து, உங்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து நான் சொல்லுகிறேன், உங்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்திருக்கிற அனைவருக்கும் நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன். அல்லாஹு அக்பர். இப்போதான் மலக்குகள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசித்து அவர்கள் பொதுப்படையாக நாம் சொல்லிவிட்டோம் என்ற பயத்தோடு அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் நாங்கள் சொன்னபடி தான் எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார், அவர் இதுக்காக வந்தவர் அல்ல, உன்னை விக்ரி செய்வதற்காகவோ, உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்பதற்காகவோ, உன்னிடமிருந்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காகவோ வந்தவர் அல்ல அவர், நாங்கள் பொதுப்படையாக எல்லோரையும் சேர்த்து சொல்லிவிட்டோம் என்று சொன்னபோது அல்லாஹ் சொல்லுகிறானாம், அந்த நபருக்கும் நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன். அல்லாஹு அக்பர். அந்த சும்மா ஒரு டிரைவராக வந்திருப்பார், அல்லது போகும்போது ஒரு வெளியில் ஒருவர் வெயிட் பண்ணணும், அல்லது இதில் சந்திக்க வேண்டிய ஒரு ஆள் இருக்கும், வந்து அதற்காக வேண்டி உட்கார்ந்தவராக இருப்பார், அவருக்கும் மன்னிப்பிருக்கிறது. அப்போ பெரிய ஒரு பாக்கியம் இந்த மஜ்லிஸுகளில் கலந்து கொள்றது. அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் என்றால், நம்முடைய ஆசை, நீங்கள் வரும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை வந்திருக்குமா இல்லையா? ஒவ்வொரு வகுப்புக்கு நீங்கள் வருகிற போதும் உங்களோட மனம் என்ன சொல்லும், இங்கே போனால் ஈமானை ரிஃப்ரெஷ் பண்ணலாம், ஈமானை புதுப்பித்து கொள்ளலாம், நாலு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், நம்முடைய அமல்களை சீர்திருத்தி கொள்ளலாம் என்கிற உணர்வோடு தானே வருவோம். இது நாளுக்கு நாள் ஒவ்வொரு வாரம் வாரம் நம்மிடத்தில் அதிகரிக்கும் போது நம்முடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமா இல்லையா? கண்டிப்பாக. இந்த நிலை எல்லோரிடம் வர வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் ஈமானுடைய விஷயத்தில் ஜீரோ, முஸ்லிம், ஆனால் அல்லாஹை பற்றி கேட்டால் ஒன்றுமே தெரியாது. அல்லாஹை பற்றி நீங்கள் கேட்டால் எதுவுமே அவருக்கு தெரியாது. அல்லாஹ் அவனுடைய பெயர்கள், அவனுடைய பண்புகள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய வல்லமை என்ன, எதுவுமே அவருக்கு தெரியாது. அதை பற்றி சிந்திக்கிறதுக்கும் அவருக்கு அவசியமும் இல்லை. அவருக்கு பிஸ்னஸ் இருக்கிறது, கம்பெனி இருக்கிறது, நிறைய பணம் இருக்கிறது, காரூன் மாதிரி அலைந்து திரிவார். இரவு பகலாக அவருடைய நிலைமையை எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிஸ்னஸ் பணம் சல்லி காசு, சுபஹானல்லாஹ், பாதுகாக்க வேண்டும். இந்த அலட்சிய போக்கிலிருந்து நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லீமும் விடுபட வேண்டும். அதே போல நீங்கள் பாருங்க, இபாதத்துடைய விஷயம், நம்ம படைக்கப்பட்டதை இபாதத் செய்வதற்காக. இபாதத்துடைய விஷயத்தில் சில நேரங்களில்
நம்முடைய இந்த இல்மோடு தொடர்பான சகோதரர்களிடம் அலட்சியம் இருப்பது கவலையானது. இப்போ இஜ்திமா, தர்பியா, பயான், ஹொத்பா என்று ஆர்வம் காட்டுகிற சகோதரர்களிடமும் இபாதத்துடைய விஷயத்தில் அவ்வப்போது அலட்சியம் வருகிறதா இல்லையா?